ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சுந்தரி சீரியலில் ஆக்ட் பண்ணுற சித்தார்த், அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்க எப்படி இந்த சுந்தரி சீரியலுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சித்தார்த் இவரோட ரியல் நேம் ஜெய் சீனிவாஸ் குமார். இவங்க சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி மல்டி நேஷ்னல் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க படிக்கும் போதே எம்எம்ஏயில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் அவங்களோட நேம் ஆரியன் அண்ட் கிருஷு. இதில் ஆரியன் அவங்க பிசாசு 2 படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சுந்தரி சீரியலில் இருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கு, உங்கள் பிக்சர்ஸ்லாம் அனுப்புங்க, இந்த மாதிரி ஒரு சுந்தரி சீரியலுக்கு உங்களை ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு கால் வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாங்க, ஏன்னா சுந்தரி எவ்வளோ பெரிய சீரியலு, ஸோ அந்த சீரியலில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக இருக்குமே, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயத்திலேயே இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சேனலுக்கு அமைச்சிருக்கோம், ஸோ சேனல் ஓகே சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சுந்தரி சீரியலில் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 டேஸ்க்கு அப்புறமா இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ ஆடிஷன் அட்டன் பண்ணி ஒரே பதட்டத்திலேயே இருந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தான் நீங்கள் சுந்தரி சீரியலுக்கு ஆக்ட் பண்ண செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ அந்த ஐஏஎஸ் அகாடமி இருக்குங்களே அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இவங்க மீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரியை தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்லேயே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சாங்க. சுந்தரிக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்பையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சுந்தரி அண்ட் சித்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அண்ட் ரீல்ஸ் இதை ரெண்டையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அழுகிற சீன் இருக்குங்க இல்லையா, சித்தார்த் வந்து அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான் ரொம்ப சூப்பராக இவர் ஆக்ட் பண்ண சீனாமா. சுந்தரி சீரியல் டீம் எல்லாருமே இவரை பாராட்டுற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாராங்க. அண்ட் சித்தார்த் இவங்க நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் டிவியில் பாவம் கணேஷா அப்படிங்கிற சீரியலில் சுதீஷ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதயத்தை திருடாதே அப்படிங்கிற சீரியலும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஜீ தமிழ டெலிகாஸ்டான நீதானே என் பொன் வசந்தம் அப்படிங்கிற சீரியலில் நீல் அப்படிங்கிற கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க மூவிஸும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மூவி காளை பனி அப்படிங்கிற ஒரு மூவியில் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இவங்க சுந்தரி சீரியலில் ரொம்ப சூப்பராகவே வள வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப சூப்பரான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. இவங்களோட நேச்சுரலான ஆக்டிங்காலையும் சுந்தரி அண்ட் சித்து இவங்க காம்போ ஆக்டிங்கும் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் சுந்தரி சீரியலுக்காக இவங்க வாங்குகிற 1 டே சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வாங்குறாங்கங்க. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 10,000 வாங்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்களோட ஷூட்டிங் டைம் ஷெடியூலை பொறுத்து இவங்களோட சேலரி இன்க்ரீஸும் ஆகலாம், அண்ட் த சேம் டைம் குறைச்சும் வாங்கிப்பாங்களாங்க. சுந்தரி சீரியலில் ஆக்ட் பண்ணுற சித்தார்த் அண்ட் சுந்தரி இவங்க காம்போ சீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.